ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பள்ளிகளில் தான் வந்து பார்த்திங்கனா ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு இப்போ வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் நீங்கள் டுவெல்த்து டிப்ளமோ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு எட்டு விதமான டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து உங்களுக்கு வந்து வேரியாகும் ஸோ தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ சோகாய் தான் பாருங்கள் அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்ததும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் இதிலேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டவுன்லோட் தி அப்ளிகேஷனு ஸோ கிளிக் ஏறு ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும் அதை கரெக்டாக நீங்கள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீடெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து ஸோ இந்த அப்ளிகேஷன் பேக் பேக்ஸைடே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக அட்டாச் பண்ணி போஸ்டலில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணுன்னா பாருங்கள் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸோ மேலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அட்ரஸ்ஸுமே வந்து இருக்குது ஸோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்ட்டலில் வந்து நீங்கள் செண்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஹவுட் ஹப்ளையில வந்து உங்களுக்கு அட்ரஸ் வந்து இருக்குது ஸோ பின்கோடோட கொடுத்துருக்காங்க உடுமலைப்பேட் தாலுக்கானு கொடுத்துருக்காங்க திருப்பூர் டிஸ்ட்ரிக்னு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து போஸ்டல் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் மறக்காம வந்து பார்த்தோன்னா ஸோ அந்த போஸ்டல் கவரில் வந்து நீங்கள் வந்து உங்களோட போஸ்டிங்கோட நேம் வந்து மென்ஷன் பண்ணணும் மாதிரி வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல் ஃபோட்டோஸ்ட் காப்பி இல்லாமல் வந்து ஒரு செல்ஃப் அட்டஸஸ்டட் என்வலப் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க ஒம்போதுக்கு நாலுங்கிற சைஸில் வந்து ஒரு கவர் வாங்கி அதில் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டாம்ப் ஓட்டி அந்த கவரையும் வந்து அந்த அப்ளிகேஷன் செல்ஃப் ஓட்டஸ்டட் காப்பியோட வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க ஸோ அதுவும் இல்லாமல் உங்களோட ஃபீஸ் பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா டிடி எடுத்து ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதுக்கான சலானையும் வந்து அதையோடு நீங்கள் வந்து வச்சு எல்லாத்தையும் வந்து ஒரே காப்பியாக நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் டிடி எடுத்து பே பண்ணணும் அதே வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து டிடி எடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு எட்டு டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது ஸோ இதுலையே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து பிஇஎம் கேட்டகிரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு பேச்சுலர் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க அடுத்த கேட்டகிரி வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் மாஸ்டர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரியில் வந்து ஃபைன் ஆர்ட் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து பேண்ட் மாஸ்டருக்கு வந்து பாருங்க நீங்கள் வந்து ஸோ பேண்ட் மாஸ்டருக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரல் எம்ப்ளாயிஸ்னால் வந்து ஸோ நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் லெவலில் கேட்டகிரிக்கான போஸ்டிங்கே ஸோ எம்டிஎஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜென்ரல் எம்ப்ளாயிஸில் வருவாங்க அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து நீங்கள் பாஸ் பண்ண இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சுன்னு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஒரு சில கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கனா கான்ட்ராக்சுவல் பேஸில் வந்து இருக்கும் ஒரு சில கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ பர்மனென்ட் ஜாப்பாக வந்து இருக்கும் அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க ஜென்ரல் எம்ப்ளாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் ரெகுலர் பேஸிஸ் இருக்கும் ஸோ ரெகுலர்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்மனென்ட் அதில் வந்து கான்ட்ராக்ட்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் பேஸில் வந்து இருக்கும் ஒர்க்கு ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க மினிமம் டுவெண்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டி இருக்கிற அப்ளை பண்ணுற மாதிரி டுவெண்ட்டி ஒன் வந்து தேர்ட்டி ஃபைவ்லாம் இருக்கிறீங்க அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும் சேலரி லெவலும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இருக்கும் ஸோ ஒரு சில கேட்டரிக்கு வந்து எயிட்டீன் தௌசண்ட் இருக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி வந்து பாருங்க ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரியுமே வந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அந்த கேட்டரிக்கு தகுந்த மாதிரி அதுக்கான குவாலிஃபிகேஷன் லெவலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க மொத்தமாக வந்து ஒரு எட்டு டைப்பில் வந்து போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ செலக்ஷன் மெத்தடுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் டினாமிஸ்டேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் வில்லிங்க இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ